அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது அத்திவரதரோட வரலாறு குறிப்பை பற்றி தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அத்திவரதரோட வரலாறுகள் கதைகள் நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்திருக்குது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த கதை வந்து கிருபானந்த வாரியாரோட நூல் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட கதையாகும். எப்படி வந்து அத்திவரதர் உருவானார் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காஞ்சிபுரம் அப்படின்னாவே பட்டுச்சேலைக்கும் கோயிலுக்கும் தான் ஒரு ஃபேமஸான இடம்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அத்தி மரம் மூலமாக அந்த இடம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வெறும் அத்தி மரங்கள் மட்டுமே இருந்துச்சு. அங்கே விளையாண்டுக்கிட்டு இருந்த ஒரு சிறு குழந்தை தான் பட்டாச்சாரியார். இவருக்கு பொழுதை கழிக்கிற இடம் அப்படின்னு சொன்னால் இந்த அத்தி மரம் இருக்கிற இடம்தான். இப்படி தான் ஒரு நாள் விளையாண்டுக்கிட்டு இருந்த பட்டாச்சாரியார் அத்தி மரத்தோட மரத்தில் சாஞ்சு படுத்து தூங்கிட்டார். தூங்கிட்டு இருந்தவருக்கு ஒரு கனவு வந்திருக்குது. அந்த கனவில் வந்து பெருமாள் எனக்கு இந்த அத்தி மரத்தில் எனக்கு ஒரு சிலை செஞ்சு பிரதிஷ்டை செய் அப்படின்னு சொல்லி இந்த பட்டாச்சாரியர் கனவில் சொல்லியிருக்கிறாரு. அவர் குழந்தை தானே தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு கனவை கண்டிருக்கேன் அப்படின்னு தன் பெற்றோரிடமும் சொந்தக்காரங்கக்கிட்டையும் சொல்லும்போது இவன் குழந்தை ஏதோ தெரியாமல் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை ஒரு பெரிய விஷயமாகவே அவங்க பொருட்படுத்தலை. இப்படியே காலம் கடந்துக்கிட்டு இருக்கும்போது பருவ வயது அடைந்த பட்டாச்சாரியார் ஒரு நாள் அவருடைய தூக்கத்தில் மறுபடியும் பெருமாள் வந்து, இப்படி நான் உனக்கு அத்தி மரத்தில் எனக்கு ஒரு சிலை செய் நான் உங்ககிட்ட சொன்னேன், இதுவரைக்கும் நீ அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கலை, எனக்கு எப்போ சிலை செய்வே அத்தி மரத்தில் அப்படின்னு அவரோட கனவில் கேட்டிருக்கிறாங்க. தூக்கத்திலிருந்து எழுந்த பட்டாச்சாரியார் தன்னுடைய பெற்றோரிடமும் நண்பர்களிடமும் இப்படி ஒரு கனவை கண்ண உடனே வந்து அத்தி மரத்தால் ஒரு பெருமாள் சிலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி உடனே முயற்சியெல்லாம் செஞ்சார். இறுதியால் தன் முயற்சியாலும் தன் சுற்றாதாரர்கள் முயற்சியாலையும் ஒரு கோயிலை உண்டாக்கி அத்தி மரத்தால் பெருமாளையும் செஞ்சு பிரதிஷ்டையும் செஞ்சு தான் முதல் அர்ச்சகராக இருந்து பூஜையும் செய்த வந்தார் பட்டாச்சாரியார். இப்படியே காலம் கடந்து போயிட்டுருக்கும்போது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சைவ வைணவ பிரச்சனைகள் எவ்வளோ தலை தூக்கி இருந்துச்சுன்னு. அந்த காலகட்டத்திலையும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதனால் சைவமார்கள் என்ன செஞ்சாங்கன்னா எங்கெல்லாம் பெருமாள் சிலைகள் இருக்குதோ அங்கெல்லாம் அதை உடைக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி வைணவர்களும் சைவ கடவுளை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் உடைக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது சண்டைகள் பட்டாச்சாரியர் பயப்பட ஆரம்பிச்சிட்டார். எங்கே நம்ம ஆசாசியாக செஞ்ச பெருமாளை இவங்க உடைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தன்னுடைய சுற்றாதாரர்கள் உதவியோடு அந்த குளத்தில் கொண்டு போய், இப்போ அவர் இருக்கிறார் இல்லையா, அந்த குளத்தில் கொண்டு போய் சயன கோலத்தில் அவரை போட்டுட்டாங்க. போட்டதுக்கப்புறம் பட்டாச்சாரியார் தான் இருக்கிற இடத்தை விட்டுட்டு திருச்சியில் போய் கொஞ்ச நாள் வாழ்ந்தார். ஒரு 100 வயசுக்கு மேலே, 100 வயசு தாண்டி 150 வயசு தாண்டி அவருடைய நினைவுகளில் இருக்கிறது, தான் இப்படி ஆசையாக ஒரு சிலையை செஞ்சோமே அதுக்கு கொஞ்ச நாள் கூட நம்மளால நிரந்தரமாக பூஜை செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு மறுபடியும் காஞ்சிபுரம் வந்து தான் போட்ட குளத்திலேயே பிறரோட உதவியோடு அந்த பெருமாளை எடுத்தாங்க. அவர் எப்படி பெருமாளை சைன குளத்தில் போட்டுட்டு போனாரோ அதே மாதிரி அந்த பெருமாள் அதே இடத்துல படுத்து இருந்தார். அந்த பெருமாளை எடுத்து மறுபடியும் கோயிலில் பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செஞ்சாங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா பெருமாளுக்கு எந்த டேமேஜும் ஆகலை. ஏன்னா அத்தி மரத்தில் வந்து புவி ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் அது கரையிறதோ இல்லை ஏதோ உடையிறதோ எதுவுமே ஆகாமல் சிலை அவர் எப்படி போட்டுட்டு போனாரோ அதே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய கனவில் வந்து பெருமாள், ரொம்ப காலம் நான் வந்து குளத்திலேயே இருந்துட்டேன், என்னை அப்படியே விட்டுடுங்க, 60 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து என்னை அந்த குளத்திலிருந்து எடுத்து பூஜை செய்யுங்க, 48 நாட்கள் வைத்ததுக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த குளத்திலேயே என்னை கொண்டு போய் விட்டுடுங்க அப்படின்னு அவருடைய கனவில் சொன்னதா ஒரு கதை உண்டு. இப்போ 40 வருஷம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, முதல்ல வந்து அது 60 வருஷமாக தான் இருந்துச்சு.
இந்த 60 வருஷங்கிறது ஒரு 2 டேர்ம் மட்டும்தான் நடந்துச்சு. ஆனால் அதில் பல மக்கள் வந்து கடவுளை பார்க்க முடியலங்கிற வருத்தம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது இருந்துச்சு. அதனால் ஒருத்தர் வந்து சொன்னார், நீங்கள் தயவு செஞ்சு அந்த 60 வருஷங்கிறது 40 வருஷமாக மாற்றுங்க. ஏன்னா மனிதனோட வாழ்க்கைங்கிறது 60 வயசுங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் 40 வயசு வரைக்கும் பாதிக்கு பாதி வாழலாம் மக்கள். அதனால் அட்லீஸ்ட் அவங்களாவது பார்ப்பாங்களே. அதனால் வந்து இதை 40 வருஷமாக மாற்றி வச்சா ஒரு பாதிக்கு பாதி மக்கள் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னதுனால அவருடைய வற்புறுத்தலினாலையும் இதை அவங்க ஆராய்ச்சி செஞ்சுட்டு இது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் பெருமாளை 40 வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்து 48 நாட்கள் பூஜை செஞ்சு அப்புறம் மறுபடியும் குளத்திலேயே கொண்டு போய் அவரை விடுறாங்க. 30 நாட்கள் வந்து சைன கோலத்திலையும் 18 நாட்கள் வந்து நிக்கிற கோலத்திலையும் பெருமாளை வச்சு பூஜை செஞ்சாங்க. அடுத்தது நாம் அத்திவரதரை 2059 தான் பார்க்க போகிறோம். அடுத்தது 40 வருஷம் கழித்து தான் பார்க்க போகிறோம். இந்த 2019 நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் பார்க்காம போயிருப்பாங்க. இதுக்காக நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா மூலக்கடவுளை எந்த கோயில்லையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம பிக்சராகவோ வீடியோவோ எடுக்கிறதுக்கு. இதுவும் க்ளோஸ்அப்பில் எடுக்கிறதுக்கு எங்கேயுமே அலோடு கிடையாது. ஆனால் அத்திவரதரை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளோஸ்அப்பில் அவ்வளோ அழகாக அந்த 48 நாளும் அவருடைய அழகு கோலத்தை நம்ம பார்த்தோம். இதுவே நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டமாகும். அதே மாதிரி உங்களுக்கு அத்திவரதரை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா உங்களோட மனசார நீங்கள் ஸ்ரீ அத்திவரதரை நமக அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்கள் நினைவுகளில் அவர் வருவார். இதுதான் அத்திவரதரோட கதை. இந்த கதை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது கிருபானந்த வாரியார் நூக்குளிப்பிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட்ஸை தெரிவிங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தவங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்க போகிறவங்களுக்கும் நன்றி வணக்கம். இதை நிறையா நீங்கள் ஷேர் பண்ணாதான் அத்திவரதரோட வரலாறு நிறைய பேருக்கு போய் சேரும். நன்றி வணக்கம்.